இந்த சஷ்டி காலங்களில் நாம் வாரியார் சுவாமிகளை நினைக்கிறதா இருக்குது அவரை பற்றி நான் படித்த ஒரு குறிப்பை சொல்கிறேன் அவருனுடைய சொற்பொழிவுகளில் ரொம்ப அப்டேட்டாக அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அழகாக கருத்துக்களை நம்ம வாழ்வியல் சார்ந்து அவர் முத்தாய்ப்பாக நமக்கு விஷயங்களை சொல்லுவார் நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் நகைச்சுவை உணர்வோடு சொல்லுவார் பாரியார் சுவாமிகளை கூட நான் சிறு பருவத்தில் எனக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதை நான் இப்போ இந்த சஷ்டி காலத்தில் நான் அதை நினைவு கூர்ந்து ரொம்ப மனமார அவரை நான் துதிக்கிறேன் முருகனோட சரவணபவ அப்படிங்கிற எழுத்துக்களை வார்த்தையை நாம் எப்பெல்லாம் கஷ்ட காலங்களில் உச்சரிக்கிறோமோ அவர் கை கொடுத்தே ஆகுவார் அப் அந்த அளவுக்கு சரவணபவங்கிற எழுத்துகளுக்கு வலிமை இருக்குது அப்படின்னு வாரியார் சுவாமி சொல்லிட்டு அதுக்கு சில குறிப்புகளும் சொல்கிறாரு இந்த சரவணபவ மந்திரங்கிறது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ பாதாள கரண்டி அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து உங்களோட கிணறுக்குள்ள ஏதாவது பொருள் உளுந்ததுன்னா அந்த பாதாள கரண்டியை வச்சு எடுக்கிறீங்க இல்லையா அது வந்துடுது மேலே அதுபோல் தான் உங்களோட இந்த ஜென்மா இந்த பிறவி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நாம் ஒரு அரிதாரம் பூசி நம்ம ஒரு பாத்திரமாக நம்ம ஒரு கேரக்டராக நம்மளோட வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கோம் எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த கஷ்டம்னு வருதோ அப்போ இந்த பாதாள கரண்டி போல ஓம் சரவணபவ அப்படின்னு சொன்னீங்கன்னா முருகப்பெருமான் உங்களை ஆட்கொள்வார் உங்களோட பிரச்சனைகளை உங்கள் வேதனைகளை தீர்ப்பார் அப்படின்னு சொன்னார் இப்போ பாதாள கரண்டின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது செவன்டீஸ் எயிட்டீஸ் வரையிலும் இது ரொம்ப பெரிய வீடுகளில் இருந்தது கிணறுகள் ஒவ்வொரு வீட்லேயும் கிணறுகள் இருந்த பொழுது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு உளுந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு முயற்சி பண்ணுவாங்க அதை எடுத்துருவாங்க எய்ட்டிஸ்க்கு அப்புறம் நைன்டிஸ்க்கு அப்புறம்லாம் க கிணறுகள்ங்கிறது வீடுகளில் இல்லை அதனால் பாதாள கரண்டிங்கிறதுமே அது வள கொழிஞ்சி போயிடுச்சு இப்போ பழைய நினைவையும் நீங்கள் உங்களோட வீடுகளில் பெரியவங்க கேட்டு பாருங்க பாதாள கரண்டிங்கிறத பற்றி அதோட ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரொம்ப வலிமை இருக்குது அப்படிங்கிற ரெண்டு கருத்தை நீங்கள் இப்போ இந்த காலத்தில் உணர்ந்துக்கிட்டீங்க ஓம் சரவண பவ